வெல்கம் டு தமிழன்குக். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கக்கூடிய ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான டிஷ், அதாவது கிறிஸ்பி சிக்கன் 65. ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இங்கே ஒரு 250 grams ஆஃப் சிக்கன் வாங்கி அதை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி மேரினேட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சிக்கனை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட நல்லா திக்கான 3 spoons ஆஃப் கர்ட் ஆட் பண்ணுறேன். கர்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சிக்கனில் ஊறுதோ அவ்வளோ சாஃப்ட்னஸ் அண்ட் ஜூஸியாக இருக்கும் சிக்கன். அண்ட் தென் இதில் ஒரு 1/2 lemon ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் ஒரு 1 spoon ஆஃப் சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் ஆப்ஷனல் தான் இது கேசரி பவுடர். அண்ட் தென் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1 spoon ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன், அதெல்லாம் நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு. அண்ட் தென் 1/2 spoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ நான் நெக்ஸ்ட் 1 spoon ஆஃப் ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு சிக்கன்லேயே தண்ணி வரும், ப்ளஸ் நீங்கள் வேணும்னா எக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1 egg ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு போதும். நம்மளுக்கு வானலில் ஒட்டாமல் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் 65 மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கண்டிப்பாக ஒரு 1/2 hour அது ஊற விடணும். 1/2 hour கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் எல்லாம் ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணியாச்சு. நம்மளோட கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்துட்டு அந்த மேரினேட் பண்ண சிக்கனை அதில் பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா 2-4 times நல்லா பெரட்டுங்க. அப்போ தான் அது நல்லா கோட் ஆகும். நம்ம வேணும்னா ரஸ்க்கு தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட. இப்போ நான் எல்லா சிக்கனையும் அதேமாரி பிரெட் க்ரம்ஸில் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். பெரட்டினதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம சிக்கன் ரெடியாக இருக்குது. இப்போ ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது பொரிக்கலாம். போட்ட உடனே நம்ம வந்து திருப்பி விட்டுறக்கூடாது, அதில் இருக்கிறதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா நல்லா சிம்லே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதேமாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதோ நம்ம சுவையான கிறிஸ்பி சிக்கன் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.